ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் எப்படி வந்து ஒரு பேபிள் ஸ்லிப் போடுறதுன்னு பார்ப்போம். அதாவது எப்படி வந்து சம்பள பட்டியல் வந்து எப்படி வந்து தயாரிக்கிறது. பேபிள் ஸ்லிப் இருக்கு பாருங்கள், பேபிள் ஸ்லிப் வந்து எப்படின்னு பார்ப்போம் இன்றைக்கி. ஓகேங்களா? இப்போ அதுக்கு நமக்கு என்னென்ன வேணும்னா, எம்ப்ளாயி நேம் வேணும், எம்ப்ளாயி நம்பரு, அதுமாதிரி பேசிக் சேலரி, டிஏனா ட்ராவலிங் அலவன்ஸு, எம்ஏனா மெடிக்கல் அலவன்ஸு, ஹெச்ஆர்ஏனா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, கிராஸ்பே. கிராஸ்பேன்னு என்னென்னா, இந்த நமக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய இந்த நாலு, அதாவது பேசிக் சேலரி, டிஏ, எம்ஏ, ஹெச்ஏ, ஹெச்ஆர்ஏ, இந்த நாளையும் டோட்டல் பண்ணி கிராஸ்பேயில் போகணும். இந்த எல்ஐசி வந்து பணத்தை பிடிச்சிக்கணும், சம்பளத்தில் பிடிச்சிக்குவாங்க. அதேமாதிரி பிஎஃப் வந்து ப்ராவிடன்ட் ஃபண்டில் லாஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்கணும்ல, அந்த அமௌண்ட் இருக்குது. இது ரெண்டையுமே பிடிச்சிக்குவாங்க, ரெண்டையும் வந்து டிடக்ஷனில் தூக்கி போட்டுருங்க. அடுத்தது நெட்பே, லாஸ்ட்டு வந்து நெட்பே. நெட்பே தான் நமக்கு கைக்கு கிடைக்கிறது. ஓகேங்களா? இதை எப்படின்னு பார்ப்போம். இதை சிம்பிளாக நீங்கள் எடுக்கிற கிளாஸு, இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம டீப்பாக பார்ப்போம், பேஸ்லிப்பை பற்றி டீப்பாக பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எம்ப்ளாயி நேம் அடிச்சிருங்க. குமார் ஒரு அஞ்சு நேம் அடிச்சிருக்கேன், அதாவது சிவகுமார், லதா, முருகன், அப்துல், முகமட்னு ஒரு அஞ்சு நேம் அடிச்சிருக்கேன். ஓகேங்களா? அப்போ எம்ப்ளாயி நம்பர், ஒரு நம்பர் ஏதாச்சும் க்ரியேட் பண்ணிங்க. எக்ஸாம்பிளுக்கு ஏ 1000, அடுத்தது ஏ 1001, இப்படி கொடுத்துட்டு அடுத்த நம்பர்லாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நான் செஞ்சுக்கலாம். இப்படி பிளாக் பண்ணிவிட்டு இந்த டாட்டில் வச்சு இப்படி இழுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்பர் உடைய வந்துடும், நம்பரிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நேம் கொடுத்தாச்சு, எம்ப்ளாயினுடைய நேம் கொடுத்தாச்சு, அடுத்தது எம்ப்ளாயினுடைய நம்பர் கொடுத்தாச்சு. அடுத்த எக்ஸாம்பிளுக்கு பேசிக் சேலரி ஏதாச்சும் ஒரு சேலரி போட்டுங்க. எக்ஸாம்பிளுக்கு 10,000, 11,000, 12,000, 10,000, 12,000, இந்த மாதிரி போட்டிருக்கேன், எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன். இப்போ இவங்களுடைய அலவன்ஸ் வந்து ஏதாச்சும் டீ, ஏதோ ட்ராவலிங் அலவன்ஸுக்காக ஒரு 200 கொடுக்குறாங்க, இல்லை ஒரு 500 கொடுக்குறாங்க வச்சிங்களா, ஒரு 500 கொடுக்குறாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு 400 கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ட்ராவலிங் அலவன்ஸ் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக போனது, நம்ம அடுத்த கிளாஸில் வந்து சொல்கிறேன் எப்படிங்கிறது. இப்போ ஜஸ்ட் தெரிஞ்சிங்க இது என்னென்னு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ட்ராவலிங் அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெடிக்கல் அலவன்ஸ் ஒவ்வொரு ஆளுக்கும் 500 வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 500 கொடுக்குறாங்க எல்லாருக்கும். அதே மாதிரி ஹெச்ஆர், அதாவது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், அவங்களுக்கு ஹவுஸ் கொடுத்தாங்கன்னா வந்து அவங்க ஹவுஸினுடைய வாடகை, அந்த மாதிரி அது வந்து எக்ஸாம்பிளுக்கு 1000 ரூபீஸ் போட்டுங்க எல்லாருக்கும் இந்த வச்சு. இப்போ இந்த இடத்துல கிராஸ் பே போட போகிறோம், அதாவது எம்ப்ளாயினுடைய நேம் ஃபுல்லாக டைப் பண்ணியாச்சு, எம்ப்ளாயினுடைய நம்பர் டைப் பண்ணியாச்சு, பேசிக் சேலரி அவங்க எவ்வளோ சேலரி பேசிக்காக உள்ளது, அடுத்து எப்படி ட்ராவலிங் அலவுன்ஸ் எவ்வளோ கொடுக்குறாங்க, மெடிக்கல் அலவுன்ஸ் எவ்வளோ கொடுக்குறாங்க, அதே மாதிரி வந்து ஹெச்ஆர்ஏ எவ்வளோ கொடுக்குறாங்க, இது நாளையும் இந்த நாளையும் டோட்டல் பண்ணி இந்த கிராஸ் பேயில் போகணுங்க. ஓகேங்களா? அதாவது இந்த நாளையும் டோட்டல் பண்ணி இந்த கிராஸ் பேயில் போகணும். இதற்கு பார்த்திங்களா, அந்த நாளாக பேசிக்லேருந்து இந்த ஹெச்ஆர் வரைக்கும் உள்ளது, இதை மட்டும் நம்ம என்ன செய்யணும், டோட்டல் பண்ணி எங்கே போகணுன்னா இந்த இடத்துல போகணுங்க, கிராஸ் பேயில் போகணும். அதுதான் வந்து கிராஸ்பேனுடைய யூசேஜ். இந்த பேசிக் சேலரி, டிஏ, ட்ராவலன்ஸு, எம்ஏ, ஹெச்ஆர் நாலையும் டோட்டல் பண்ணி கிராஸ் பேயில் போட்டுருங்க. ஓகேங்களா? சரிங்க. இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்துன்னா, இப்போ இங்கே வந்து இப்போ இந்த இடத்துல போடுறோம், இந்த இடத்துல எப்படி போடுறோம்னா ஈக்குவல் டு சம்முனா டோட்டல் பண்ணுறதுங்க, ப்ராக்கெட் பண்ணிவிட்டு எதுலேருந்து எது வரைக்கும், அதாவது இதுலேருந்து இந்த இது வரைக்கும், அதாவது இந்த பேசிக் சேலரிலேருந்து ஹெச்ஆர் வரைக்கும். இப்போ பேசிக் சேலரி எதில் இருக்குது, சி இதில் இருக்குது, த்ரீல இருக்குது, சி த்ரீன்னு கொடுத்துருவாங்க. ஒரு கமா கொடுத்துட்டு லாஸ்ட் எந்த நம்பருங்க, அந்த இருக்குது F3 கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் வந்துடும். ஓகேங்களா? 10,000, 500, 500 தவிர வந்துருச்சிங்களோ, ஈக்குவல் டு சம் C3 to F3 தவிர வந்துருச்சு. இந்த வாரம் வரும் சார், இந்த ஃபார்முலா C3 to F2 F3. இப்போ இந்த இடத்துல வந்துன்னா செமிகோலன் கொடுத்துங்க, அதாவது செமிகோலன், இந்த இடத்துல செமிகோலன் கொடுத்துங்க, கொடுத்து என்டர் தட்டினீங்கன்னா கரெக்டாக வரும். செமிகோலன் கொடுக்கணும், சரி, கமா கொடுக்கக்கூடாது, செமிகோலன், கோலன். அதாவது ஈக்குவல் டு சம் ஆஃப் பிகினிங் செல் என்னென்னங்க, பேசிக் சேலரி, அதாவது C2, ஷிஃப்ட் கோலன் கொடுத்துட்டு அடுத்தது என்னது, ஷிஃப்ட் கோலன் கொடுத்துட்டு
F3 கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டோட்டல் வந்துடும் 12,000. இதே ஃபார்முலாவை நீங்கள் அடுத்ததுக்கு நீங்கள் என்ன செய்யணும், அப்படியே காப்பி பண்ண வேண்டியதுதான். இந்த டாட்டில் வச்சு இப்படி இழுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும், எல்லாத்துக்கும் காப்பி ஆகிடும். இதுதான் வந்து பேசிக் கிராஸ் பே சேலரினுடைய இது இந்த கிராஸ் பே. சரி, இந்த அமௌண்ட் என்ன செய்கிறாங்க, ஒரு அமௌண்ட்டை வந்து கழிச்சிக்கிறாங்க. எதுக்கு கழிச்சிக்கிறாங்கன்னா வந்து இந்த எல்ஐசிக்கு அவங்க எடுத்துக்கிறாங்க மாதம் மாதம் கட்டுறதுக்கு. அதே மாதிரி ப்ராவிடென்ட் ஃபண்ட்னா நீங்கள் வந்து ரிட்டையர்ட் அமௌண்ட் ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, அதுக்காக வந்து கட் பண்ணிக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 200 ரூபா எல்ஐசி பிடிச்சிக்கிறாங்க, ஒரு 150 ரூபா வந்து பிஎஃப் பிடிச்சிக்கிறாங்க. இது எல்லாருக்கும் அந்த ஒரே தான் வச்சிங்களேன், அப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணி எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ என்ன செய்யணும், இந்த ரெண்டையும் டோட்டல் பண்ணி இந்த டிடக்ஷனில் தூக்கி போடணும். எப்படி, இது ரெண்டையுங்க, ரெண்டையும் எப்படி இது பண்ணுறது, இந்த ரெண்டு அதாவது எல்ஐசியும் பிஎஃப்பும் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டையும் டோட்டல் பண்ணி தூக்கி இதில் போடணும், டிடக்ஷனில் தூக்கி போடணும், இதில் போடணும். ஓகேங்களா, சரிங்க. இப்போ எப்படின்னு பார்த்துங்க, இப்போ ஈக்குவல் டு அதே தான் சம்முன்னு டோட்டல் பண்ணுறது. ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துங்க, கொடுத்துட்டு இந்த எல்ஐ எங்கே இருக்குது எல்ஐசி இந்த இருக்குது ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க, ஷிஃப்ட் கோடன் கொடுத்துங்க, கொடுத்துட்டு பிஎஃப் ரெண்டையும் இது பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் என்டர் தட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் 350 ரூபா. இது அப்படியே இந்த ஃபார்முலாவை மற்றதுக்கெல்லாம் காப்பி பண்ணிங்க. ஓகேங்களா, இப்போ நெட் சேல் என்னென்னா இந்த கிராஸ் பேயையும் இந்த டிடக்ஷனையும் அதாவது ரெண்டையும் இது பண்ணணும். அது என்னது எல்ஐசி சாரி இந்த கிராஸ் பேயே எடுத்துங்க, கிராஸ் பே இருக்குது அதையும் இந்த டிடக்ஷன் ரெண்டையும் இந்த ரெகுலர் டிடக்ஷன் இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா நெட் சேல் இருக்கும். ஓகேங்களா, இப்போ எப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஈக்குவல் டு கொடுத்துருங்க, ஈக்குவல் டு இந்த இருக்குது கிராஸ் பே வந்து இங்கே இருக்குது G2 இருக்குது G3 இருக்குது, கொடுத்துட வேண்டியது மைனஸுங்க, மைனஸ் கொடுத்துட்டு டிடக்ஷன் இங்கே இந்த இருக்குது J3 கொடுத்து ஜஸ்ட் என்டர் தட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதான் உங்களுக்கு கையில் கிடைக்கிற சேலரி. ஓகேங்களா, அப்படியே எடுத்து விட்ருங்க. இது வந்து உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய சேலரி. ஓகேங்களா, இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். என்ன ஒன்று பேசலிப்புனா என்னென்ன வேணும், சும்மா சிம்பிளாக போட்டிருக்கேன், அட்வான்ஸாக போடணுங்க, அட்வான்ஸாக அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இது ஜஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து இந்த வீடியோ நல்லா புரிஞ்சிக்கிங்க. புரியலன்னா ஒன்றுக்கு ரெண்டு நேரம் வீடியோ பாருங்கள். ஓகேனா நல்லா ஒர்க் அவுட் பண்ணி தெரிஞ்சிச்சின்னா அடுத்த வீடியோவில் வந்து உங்களை டீப்பாக நடத்துகிறேன், பார்ப்போம் நான். ஓகேங்களா, இந்த வீடியோ கிளிப்பை பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஏதாச்சும் கமெண்ட் இருந்தால் கமெண்ட் கொடுங்க, பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லி எதாவது கமெண்ட் கொடுங்க. நீங்கள் எடுக்கிறது பிடிக்கலன்னு சொல்லுங்கள், நல்லா இது பண்ணுறேன் உங்களுக்கு எடுக்கிறேன். ஓகேங்களா, ரொம்ப நன்றிங்க.